பட்டாசு தொழில், தீப்பெட்டி தொழில், அச்சு தொழில், இந்த தொழிலையெல்லாம் செய்வதற்கு பல்வேறு விதமான இடையூறுகள், அதாவது மூலப்பொருட்கள் விலையேற்றம், அதே மாதிரி இந்த பட்டாசு தொழிலை செய்வதற்கு புதிய புதிய சட்டங்கள், புதிய புதிய நிபந்தனைகள், அதன் காரணமாக இந்த பட்டாசு தொழிலெல்லாம் வந்து இந்த ஆண்டு ரொம்ப கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. மத்திய அரசும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, இது விஷயத்திலே தலையிட்டு இந்த பகுதியிலே லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அச்சு தொழில், பட்டாசு தொழில், இங்கே இருக்கக்கூடிய அந்த தீப்பெட்டி தொழில், இவற்றையெல்லாம் பாதுகாத்திட வேண்டும். இந்த பகுதியிலே கோயில்களின் சொத்துக்கள் பல இடங்களிலே ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே மாதிரி மதமாற்ற சக்திகள் வெகு தீவிரமாக இந்த பகுதியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானம் முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வங்கிகளிலே உள்ளூர் மொழிகளிலே பேச வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான முடிவு. இவ்வளவு காலம் பிஜேபி மேலே, நம்முடைய மத்திய அரசாங்கத்து மேலே இந்திய திணிக்குதுன்னு பொய்யான ஒரு தகவலை பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அதை வச்சு தங்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்து அதை அமுல்படுத்தி இருக்கிறார். அவருக்கு இந்த நிர்வாகக்குழு பாராட்டை, வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மின்சாரம், அதனுடைய கட்டண உயர்வு, அதுபோக மின்தடை, அறிவிக்கப்படாத மின்தடை பல இடங்களில், இதனால் தொழில் பாதிக்கப்படுது, மாணவருடைய கல்வி பாதிக்கப்படுது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி, இப்பொழுது இந்த அரசாங்கங்களால் வழங்கப்பட்ட மின் சாதனங்கள், மின்விசிறி, இந்த கலைஞர் வண்ண தொலைக்காட்சி, இந்த கிரைண்டரு, இதையெல்லாம் கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய போராட்டத்தையும், மின்கட்டணத்தை வாபஸ் பெறக்கோரி ஜனநாயக அறப்போராட்டங்களையும் தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சி மேலும் தீவிரமாக நடத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கரங்கோயில் அருகாமையில் உள்ள பாஞ்சாங்குளம் கிராமத்திலே ஒரு மாணவர்கள், அவங்க வந்து பள்ளி மாணவர்கள் மிட்டாய் கேட்குறாங்க, கொடுக்க மாட்டோம், உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த படக்காட்சியை பார்த்த உடனேயே நெஞ்சம் பதறுகிறது. சமூக நீதி காத்தம்மன், ஈவேரா, அண்ணா, கருணாநிதி இவர்களெல்லாம் சமூக நீதி நிலைநாட்டி இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இரட்டை தமிழர் முறை, அதே போல் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற முறை, அவர்கள் திமுக கட்சியிலே கூட பட்டியலின மக்களை தரையிலே அமர வைக்கக்கூடிய அந்த நடைமுறை, பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகள், தமிழ்நாடு முழுக்க அந்த தீண்டாமை இழிவுகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரும் நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தீண்டாமை இழிவுகள் ஒழிக்கப்பட வேண்டும்.